ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அட் மை யூடியூப் சேனல் மருமகள் இல்லம் அம்ரிஷாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே வ்ளாக் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சண்டேனாலே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். அது போக இன்றைக்கி நான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் அவுட்டிங் போனோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர்நூன்லேருந்து தான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். பிகாஸ் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் தூங்கி வச்சு தான் ஆக்சுவலாக மாஸ்க்கு கூட இல்லாமல் ஈவினிங் தான் சர்ச் போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆஃப்டர்நூன்லேருந்து நான் இன்றைக்கி வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். காலையில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தோசை வித்து சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி தான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கிறேன். ரெண்டு பல்லாரி சின்னதாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன், அதையுமே கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிடலாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பட்டை பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டார்ப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட நம்ம ஏலக்காய் கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி அரைக்க போகிறேன் கிராம்பு ஏலக்காயெலாம். ஸோ இதில் ஆட் பண்ணல. ஓகே, வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அது கூட பெருஞ்சீரகம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன். இது கூட வந்து கலருக்காக காஷ்மீரி வத்தல் வந்து ஒரு நாலஞ்சு வத்தல் போடுறேன். இது வந்து ஆக்சுவலாக சுத்தமாக காரம் இருக்காது. ஸோ நாலஞ்சு வத்தலே போட்டுக்கிடலாம். ஸோ எல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்தாச்சுது. இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பல்லாரி தக்காளி, இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போக வரைக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கின அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். இந்த மசாலா எல்லாமே அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஜாரில் நான் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியை ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 kg நாட்டுக்கோழி தான் கழுவி எடுத்துருக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த சிக்கன் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறமாட்டு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிடலாம். அந்த சிக்கன் பாயில் ஆக அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து தேங்காயுமே அரைச்சி ஊற்ற போகிறேன். ஸோ வந்து கிரேவியாக தான் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் நம்ம தேங்காய் ஊற்றுறப்போ குழம்பே நல்லா திக்காயிரும். ஸோ 1-2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் இந்த சிக்கன் வேகிறதுக்காக. இப்போ பிராய்லர் சிக்கன்னால் 1 டம்ளர் தண்ணி போதும் வேகிறதுக்கு. நாட்டுக்கோழினால 1-2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மல்லி இலையும் புதினா இலையும் 1 கை அளவு எடுத்துருக்குறேன். ஸோ அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசில் வச்சு எடுத்துடலாம். அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்த அப்புறமாட்டு ஃபைனலாக நான் வந்து தேங்காயும் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன் பேஸ்ட்டாட்டு. ஸோ அதையுமே ஊற்றி 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்ப அந்த டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து நல்ல செமி கிரேவியாக கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தேங்காய் ஊற்றுறது. ஸோ குழம்பு நல்லா கொதிக்கும். கரெக்டாக 10-15 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ரைஸுமே வச்சாச்சுது, குயிக்காக 1 இன்ஸ்டன்ட் ரசமுமே வச்சாச்சுது. ஸோ சூப்பரான லஞ்ச் ரெடி ஆகிட்டுது, சண்டே லஞ்சு. வாங்க பார்க்கலாம். ரைஸ் சிக்கன் கிரேவி ப்ளஸ் ரசம் தான். ஸோ லஞ்ச் ஒர்க் எல்லாம் முடித்து எடுத்து வச்சாச்சு, ப்ளஸ் பாத்திரம் எல்லாம் கழுவி கவுண்டர் டாப்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஓவரால் ஒர்க் முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா சண்டே மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பேக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் சேர்ந்து பேக் பண்ணனால கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் குயிக்காகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பேக்கிங்கை. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான புளியோதரை ப்ளஸ் தேங்காய் இஞ்செல்லாம் போட்டு சட்னி இல்லை துவையல். ஸோ பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம கொடுக்க முன்னாடி வந்து லைட்டாக நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் நம்ம 1 ரூபா கொடுத்து தான் வாங்குகிறோம், எப்படி இருக்குது நல்லா இருக்கணும் கொடுக்குற சாப்பாடுங்கிறதுக்காக. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையாகவே வேறு லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து துவையல் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரைஸ் பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி 2 பேர்னால கொஞ்சம் டைம் ஆகும்னு குயிக்காக பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்க, சூப்பராக பேக் பண்ணியாச்சு, புளியோதரையும் தேங்காய் சட்னியும். ஸோ சட்னி ஓவரால் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அவங்க ஃபைனலாக ரைஸ் மட்டும் பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ஃபுல் பேக்கிங் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து கவரில் வச்சு கொடுத்துடலாம், நம்ம போய் அவங்க கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், எல்லாம் எடுத்து வச்சாச்சுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சூப்பராக கோழி குஞ்சு பொரிச்சிருக்குது. பாருங்கள், 2 குஞ்சு தான் இப்போதைக்கு பொரிச்சிருக்குது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. பட் அந்த மண்ணில் இருக்கனால கொஞ்சம் அழுக்கு கலர் மாதிரி தெரியுது. பட் நல்ல பியூர் ஒயிட்டாக இருந்துச்சுது, நேற்று தான் பொரிச்சிருந்துச்சுது. பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 முட்டை சைஸ்க்கு தான் மொத்தமே இருக்குது. நமக்கு தூக்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது பயமாட்டு. ரொம்ப க்யூட்டாக குட்டியோண்டு இருந்துச்சுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு. ஓவரால் எல்லா பேக்கிங் ஒர்க்கு எல்லாமே முடிச்சாச்சுது. ஸோ நம்ம இன்னும் ஃப்ரீ தான். நான் வந்து இப்போ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து நம்ம பியூட்டி கேர்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிடலாம், பிகாஸ் இன்றைக்கி தான் ஃப்ரீ, மற்ற நாள்களில் காலேஜ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து எதுவுமே இல்லை ஹேர் மாஸ்க் இன்றைக்கி நான் போடுறது. ஜஸ்ட் ஒரு ஃபுல் தேங்காவும் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பொட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி திக்கான தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். ஸோ நல்லா சிக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் அப்ளை பண்ணிக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் தேங்காய் பால். அப்படி தொட்டாலே நம்ம கையிலெல்லாம் அந்த நுரையாக படுது, அவ்வளோ திக்காக எடுத்துருக்கிறேன். ஒரு தேங்காய் ஃபுல்லுமே நான் வந்து பால் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் எடுத்திருக்கேன், அவ்வளோ திக்கான பாகு தான் எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணி ஆயிட்டினா கூட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மசாஜ் பண்ணுறதுக்கெலாம் நல்லா வராது. இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்குமே நல்லாயிருக்கும். இல்லைனா ஃபேஸில் அப்படி தண்ணியாக வடிஞ்சிட்டே இருக்கும் அந்த தேங்காய் பால். ஸோ திக்காகவே எடுத்துக்கோங்க. கோகோனட் மில்கில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், ஃபைபர், விட்டமின் சி, அயன் சத்து, இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் கலோரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து ஹேரை வந்து திக்காக வளர வைக்க, அண்ட் ஆல்சோ ஷைனிங்காகவும் ஹேருக்கு வந்து ஒரு கண்டிஷனராகவும் இது வந்து பண்ணும். நீங்கள் வந்து நார்மலாக தேங்காய் பால் போட்டு குளிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அப்படி சரி வெளியே போகலான்னு கிளம்பியாச்சுது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே திருநெல்வேலியில் ஒரு சூப்பரான ஏரியா இருக்குது, விஓசி கிரவுண்ட் பக்கத்தில். இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லுமே ஃபாஸ்ட் ஃபுட் கடை தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கும். இந்த கோவிட் சுச்சுவேஷனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா சண்டேலாம் செம்ம கூட்டமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஷவர்மா, பானிபூரி எல்லாமே ரேட்டுமே ரொம்ப சீப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும் இங்கே வந்து பானிபூரி எல்லாமே. அண்ட் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா தயிர் பூரி ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் ரெண்டோருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். எப்போ வெளியே வந்தாலும் அவுட்டிங் வந்தாலுமே இங்கே கண்டிப்பாக வந்துடுவோம், ஒரு விசிட் கொடுத்துட்டு தான் போகிறது. இப்போ பார்த்திங்கன்னா பானிபூரி வாங்கணும் ஃபஸ்ட்டு. இதுக்கு வந்து ஸ்வீட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் காரமான அந்த புதினா வாட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாப்பிட்டுட்டு இங்கே ரொம்ப ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தயிர் பூரின்னு ரொம்ப சூப்பராக இருக்கும், யம்மியாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா தயிர், சுகர் போட்டிருப்பாங்க, அப்புறம் மிக்சர், நிறைய பொரியெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அந்த பானிபூரிக்குள்ளே. ஸோ அதுவுமே இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாகவுமே இந்த ஏரியாவில் வந்து அது ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க தயிர் பூரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தயிர் பூரி, நீங்களும் இந்த தயிர் பூரி எங்கேயாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுது. நானே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், அவ்வளோ சூப்பராக. பானிபூரியெல்லாம் விட இந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுது. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய சண்டே ரொம்ப ஜாலியாக போச்சுது. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மருமகள் இல்லம்ங்க என்னோடய யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.